வணக்கம் சகோதர சகோதரிகளே, வெல்கம் டு த கைடிங் தமிழன். ஒரு புதியவரிலிருந்து ஆரம்பித்து மிக அட்வான்ஸ்ட் பாடி பில்டராக மிஸ்டர் ஒலிம்பியாவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க வரைக்கும் செய்யக்கூடிய ஒரு ட்ரைனிங் டெக்னிக், பிரமிட் சிஸ்டம். பாடி பில்டிங்கின் பிதாமகன் என்று கருதப்படுற ஜோ வீடருடைய பத்திரிகைகள், அந்த பப்ளிகேஷன் ஹவுசஸ், இந்த மாதிரி பல ட்ரைனிங் டெக்னிக்ஸை பாப்புலரைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. திஸ் வாஸ் இன் 1960s and 1970s. அந்த நேரத்தில் வந்துக்கிட்டு இருந்த சூப்பர் ஸ்டார் பாடி பில்டர்ஸான ஆர்னோல்ட் ஷ்வார்ஸ்நெகர், ஃப்ராங்கோ கொலம்போ, ஃப்ராங்க் ஜேன் போன்றவர்கள் இந்த மாதிரி டெக்னிக்ஸை ரெகுலராக யூஸ் பண்ணி இதை இன்னும் நிறைய பேருக்கு பிரபலப்படுத்துறாங்க. இதுக்கு முன்னாடி யாரும் செய்யலையானா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, பட் இதற்கான என்ன பேர் அப்படிங்கிறதெல்லாம் சரியாக தெளிவாக இல்லை. ஜோ வீடர் அதை இன்னும் தெளிவுபடுத்தினார். தசைகள் பலத்திலையும் சைஸ்லேயும் வளர்ச்சி பெறணும்னா ஹெவியாக ட்ரெயின் பண்ண வேண்டியது அவசியம். ஆனால் எடுத்த உடனே ஹெவி வெயிட்டில் ட்ரெயின் பண்ணால் அதற்கு தசைகள் ரெடியாக இருக்காது, மூட்டு ஜாயிண்ட்டுகள் ரெடியாக இருக்காது, எங்கேயாவது ஏதாவது ஸ்ட்ரெயின் ஆகலாம், இன்ஜுரி ஆகிடலாம். லைட் வெயிட்டில் ஒன்று அல்லது இரண்டு பயிற்சிகள், லைட் வெயிட் மீடியம் வெயிட்டில் செய்துட்டு அந்த தசைக்கு மேக்சிமம் பிளட்டை பம்ப் பண்ணி பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த மூட்டுகளுக்கும் அங்கே பிளட் சர்க்குலேஷனை கொண்டு வந்த பிறகு ஹெவி வெயிட்டை வச்சு நம்ம ட்ரெயின் பண்ணோம்னா தசைகள் வளர்ச்சி அடைவதற்கு போதுமான அளவு அதற்கு ஸ்டிமுலஸ் கிடைக்கும். அதன் பிறகு நம்ம எடுக்கக்கூடிய உணவு, ஓய்வு, இதை பொறுத்து அந்த தசை சைஸ்லேயும் பலத்திலையும் இன்னும் பெரிதாகும். இதுதான் தசைகள் வளர்ச்சியினுடைய பேசிக் சயின்ஸ். இந்த பேசிக் சயின்ஸை நம்ம கரெக்டாக செய்கிறதுக்கு இந்த பிரமிட் டெக்னிக் உதவும். இப்போ உதாரணமாக, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பைசப்ஸுக்கான ஒர்க் அவுட் பண்ண போகிறாருன்னா முதல்ல ஒரு லைட் வெயிட்டில் 10 to 12 ரெப்பிட்டேஷன்கள் செய்யலாம். இது லைட் வெயிட்டில் செய்கிற செட்டு, இட்ஸ் அ வார்ம் அப் செட். இவர் இந்த வெயிட்டில் தான் செய்ய போகிறாருங்கிறது இல்லை. ஆனால் ஹெவி வெயிட்டில் போகிறதுக்கு முன்னாடி தசைகளையும் மூட்டுகளையும் தயார் செய்து கொள்ள வேண்டியது அவசியம். இல்லை என்றால் உட்காயம் ஏற்படும், அண்ட் அந்த மசிலும் ரெடி ஆகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் தூங்கிக்கிட்டு இருக்கிறவர் அப்படியே எந்திரிச்சு பிடிச்சி தள்ளி இந்த அப்போ ஓடு அப்படின்னா அவரால் ஓட முடியாது. அவர் எந்திரிச்சு முகங்களும் கைவிட்டு ஏதாவது ஒரு காஃபி கீஃபி குடிச்சிட்டாருன்னா அவரால் ஓட முடியும். தயார்படுத்துகிறோம் இல்லையா, அதற்கான ஆயத்த பணி தான் இந்த கம்மி வெயிட்டுக்கான செட்ஸ். இப்போ ஒரு செட்டு முடிச்சிட்டாரு. ஐடியலி ஸ்பீக்கிங், குறைந்தது ஒரு 45 to 60 வினாடிகள் ஓய்வு எடுத்துட்டு அதன் பிறகு மீடியம் வெயிட்டில் ஒரு செட் பண்ணணும். இப்போ நம்ம டெமான்ஸ்ட்ரேஷன்னால கேப் ரொம்ப கம்மியாக எடுக்கிறாரு, பட் ஒரு செட்டுக்கு ஒரு செட் நடுவில், லைட் அண்ட் மீடியம் செட் அண்ட் மீடியம்லேருந்து ஹெவி செட்டுக்கு நடுவில் 1 நிமிடம் வரை ஓய்வு எடுக்கலாம். அதில் எந்த தவறும் இல்லை. அந்த ரெஸ்ட் இருந்தால்தான் ஒரு முறை பயிற்சி செய்திருக்கிற தசை அடுத்த ஹெவி ஒர்க்குக்கு ரெடியாகும். இப்போ ரெஸ்ட்டே விடாமல் பண்ணிகிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், லைட் வெயிட் பண்ணிவிட்டு இம்மிடியேட்டாக மீடியம் வெயிட் போனோன்னா அது ஏற்கனவே டயர்டாக இருக்குது, அதால் போதுமான அளவு ரெப்பிட்டேஷன் செய்ய முடியாது. வச்சுக்கோங்க சார். ஸோ இப்போ 2வது செட்டும் முடிச்சிருக்காரு, லைட் வெயிட் மீடியம் வெயிட் முடித்தாச்சு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1 நிமிடம் அப்படின்ற லெவலுக்கு ஓய்வு கொடுத்துட்டு அதன் பிறகு ஹெவி செட்டை பண்ணும்போது தசைகள் ஜாயிண்ட்டுகள் வார்ம் ஆகிருக்கும், இந்த ஹெவி வெயிட்டுக்கு மசில்ஸ் ரெடி ஆகிருக்கும், போதுமான வளர்ச்சியை தரக்கூடிய அளவுக்கு இந்த பயிற்சியினுடைய தாக்கம் இருக்கும், தாக்குதல் இருக்கும், ஸ்டிமுலஸ் ஏற்படும். அந்த ஸ்டிமுலஸை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு ரெக்கவரி, நியூட்ரிஷன் இதில் ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா தசைகள் வளர்ச்சி அடையும். இந்த மூமெண்ட்டை ஆல்மோஸ்ட் எல்லா பயிற்சிகள்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். எல்லா அடிப்படை பயிற்சிகள், ஐசோலேஷன் பயிற்சிகள், எல்லா பயிற்சிகளையும் யூஸ் பண்ணலாம். எல்லாரும் யூஸ் பண்ணலாம். பாடி பில்டர்ஸ் மட்டும் இல்லை, ஓரளவுக்கு உடம்பு ஃபிட்டாக இருக்கணும், ஓரளவுக்கு பலம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் யூஸ் பண்ணலாம். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். அப்படி பெண்கள் செய்யக்கூடாதுங்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்கிறத நம்ம ஏற்கனவே பல வீடியோஸில் பல இடங்களில் சொல்லியிருக்கோம். அண்ட் பாடி பில்டர்ஸ் ஆஃப் சீசனிலும் செய்யலாம், காம்படிஷன் ப்ரிப்பரேஷன்லேயும் செய்யலாம். இப்போ செய்யலாம், இப்போ செய்யக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது. எல்லா பயிற்சிகள், எல்லா தசைகளுக்கும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே எந்த டெக்னிக், எந்த ஒர்க் அவுட் ருட்டீன், எதை நம்ம செய்தாலும் ஸ்மார்ட்டாக இருக்க வேண்டியது அவசியம். ரெஸ்ட், நியூட்ரிஷன் அண்ட் ரெக்கவரி, இந்த மூணுலையும் கவனிக்க வேண்டியது. பாடி நமக்கு கொடுக்குற ஃபீட்பேக்கை பொறுத்து
சேஞ்சஸ் பண்ணி கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு வீடியோவையும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாழ்க தமிழ், வாழ்க பாரதம்.